ரம்யாஸ் ஆஸ்திரேலியா தமிழ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். சோ நம்ம வந்து இப்போ கேக் பண்ண போறோம். என்ன கேக் அப்படினு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா லாமிங்டன் கேக். சோ இது ஆஸ்திரேலியாக்கே உரிய கேக். இது ரொம்ப சிம்பிளான கேக் அண்ட் ரொம்ப யம்மியான டேஸ்டா இருக்கும். இப்ப ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டுருச்சு இல்லையா? இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஹாலிடே. நேற்று வந்து டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணி ஃபன் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து கேக் பண்ணலாம் கவின்காக அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அவனுக்கு வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் கேக்ஸ் தான் பிடிக்கும். இது வந்து பேசிக் நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் டிப் வித் சாக்லேட் சிரப் அண்ட் கோகனட், டெசிகேட் கோகனட். ஸோ இந்த சாக்லேட் சிரப் வந்து நம்ம வந்து கனாச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சாக்லேட்ஸ் வச்சு பண்ண போறது இல்லை, கோகோ பவுடர் ஐசிங் சுகர் வச்சு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் ஸ்பாஞ்ச் கேக் பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கை பேக் பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறம் பேரல இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாமா? ஸோ வாங்க பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது கேக் பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் பிளெண்டரால் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வீட்டில் பெரும்பாலும் வந்து மிக்சி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது. ஸோ இது மிக்சிலையும் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் விஸ்க் பண்ணலாம். விஸ்க் பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்ப நிறைய நேரம் விஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ ஒரு மூணு எக்கு, ஓகே. ஸோ இது கூட வந்து நான் வந்து பொடிச்ச சுகர் ஒரு 150 கிராம்ஸ் ஒன் கப் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். அண்ட் வெனிலா எசன்ஸ். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸ்பாஞ்ச் கேக்கு. ஸோ அது ஒரு ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக் க்ரீமி டெக்ஸ்டராக வரணும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க பீட் பண்ணுறது பார்க்கலாம். பீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இது கூட ஒரு 40-50 கிராம்ஸ் ஆஃப், இப்போ வந்து நான் இதை ஓரளவுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணுறேன். 40-50 கிராம்ஸ்க்குள்ள ஆட் பண்ணிட்டு திருப்பி இதை வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் அடிக்க போகிறேன். பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது சேவிங் இது எடுத்திருக்கேன். ஸோ ஒன் கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார். செல்ஃப் ரைசிங் ஃப்ளாராக இருந்தால் நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ண தேவையில்ல. இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ அது எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இப்போ சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது கூடயுமே வந்து ஸோ ஒன் டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். இதோட சேர்த்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ நல்லா முட்டை சுகர் பவுடர் சுகர் அண்ட் வெனிலா எசன்ஸ் பட்டர் போட்டு அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த மிக்சரை வந்து இது கூட நல்லா இது கூட பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதில் அது வெரி குயிக். நம்ம டக்குன்னு வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சட்டன் பண்ணி கொடுத்துடலாம். ஈவன் கெனாச் கூட சாக்லேட் வச்சுருந்தீங்கன்னா, லைக் டார்க் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். பட் நான் வந்து ஐசிங் சுகர் வச்சு இன்றைக்கி பண்ணி காட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எடுத்து இல்லையா அந்த பேட்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம் எனிவே பேக் ஆனதுக்கப்புறம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம போர் பண்ணிட வேண்டியதான். நீ பாருங்க அழகாக டிசைன் வருது. வாவ், ஆக்சுவலாக நம்மளோட இந்தியன்
நான் ஊத்துற பேட்டர்னுக்கு வந்துட்டு இருக்கேன். இந்தியன் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் விட இந்த பேக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ரொம்பவே ஈஸி, குவிக் மெத்தட் கூட. டக்குன்னு நம்ம வச்சோமா, குக்காச்சா, நம்ம பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிவிட்டி கூட, நம்ம என்ன ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம், ஐசிங் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம வச்சு நம்ம பாட்டு வேலையை பார்க்கலாம். ஒரு 30 minutes வந்து நான் ஒரு 150 degrees Celsius வந்து, செல்சியஸ் நான் சொல்கிறது, பேக் பண்ண போகிறேன். நான் ப்ரீஹீட் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒரு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை வந்து உள்ளே பேக் பண்ணிடுவோம். ஸோ இது நம்ம பேட்டர் ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா லோஃப் பேன், பனானா கேக் பண்ணுவாங்க அந்த ட்ரே இது. பிகாஸ் நம்மளுக்கு ஷேப் அந்த ஷேப்பில் தான் வேணும் கட் பண்ணி போடுறதுக்கு. ஒரு 3 taps, ஏன்னா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே அவன் ரெடியாக இருக்குது. நேரம் கழித்து வந்து இதுக்கு கனாச் கோட்டிங் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஐசிங் சுகரும் கொக்கோ பவுடர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இது நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து ஒரு ஸ்கியூர் போட்டு செக் பண்ணிடுறேன். எஸ் ஒட்டலை, நல்லா பேக்காக இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து கூல் டவுன் பண்ணணும். ஸோ இது நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கப் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். 1 cup ஆஃப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 tablespoons கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு பட்டர் அண்ட் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சுகர், அதாவது சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் சாக்லேட் இருந்தால் கூட சாக்லேட்டை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி இதை டிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி பண்ண பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 15-20 grams ஆஃப் பட்டர் வந்து இது கூட போட்டு மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். ஸோ நம்ம மைக்ரோவேவ் பண்ணிடுவோம். மெல்ட் பண்ணிக்க போகிறேன். 30 seconds வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கூட வேணால் வச்சுக்கலாம் மெல்ட் பண்ணட்டும். ஸோ இது கூட வந்து இப்போ கொஞ்சம் கிச்சன் மெஸியாக தான் இருக்குது, அது இதுன்னு பண்ணி ஸோ அது கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ 1 cup ஆஃப் ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர், நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோட ஐசிங் வந்து சுகர் இருந்தது கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் புதுசு வாங்கினேன். 2 tablespoons ஆஃப் கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இது கூட கொஞ்சமாக கெட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன், வார்ம் வாட்டர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன், கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டர். ஸோ இது கூட நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ஒரு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன், 1/2 cup. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது கூட நம்ம சிரப் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. உங்களுக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஸ்பூனால் இது பண்ணாமல் நான் ஒரு விஸ்க் எடுத்து ஹேண்டில் விஸ்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட முடிச்சுட்டு ஹேண்ட் விஸ்க் எடுத்து விஸ்க் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கோட்டிங் வந்து நல்லா இருக்காது. கேக்கை வந்து இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் அண்ட் டெசிகேட் கோகோனட்ல மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பியூர் ஆஸ்திரேலியன் லெமிங்டன் கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் லெமிங்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு கவர்னர் இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் பேரில் இது உருவாகின கேக் தான் இது. இது ஆத்தட்டிக் ஆஸ்திரேலியா ஸ்பெஷல். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ஹாலிடே பிகின் ஆகிடுச்சு அதுக்காக செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம விஸ் பண்ணிக்கோம். ஸோ கேக் வந்து நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு அண்ட் இந்த ஷேப்ல இருக்கு. ஸோ நம்ம ஈவனா வந்து சைட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஈவன் ஆக்கிடுவோம். கீழே ஓகே. பிகாஸ் நம்ம வந்து கியூப் ஷேப்ல கட் பண்ண போறோம், சாரி ஸ்கொயர் ஷேப்ஸ்ல கட் பண்ண போறோம். நல்ல ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு, செம்ம ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டெசிகேட் கோகோனட் நைஸில் வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில் ஏதாவது எமர்ஜென்சிக்கு. என் பொரியல் கூட நான் மேலே போட்டுருவேன். இல்லை தாங்க தரேன் இருங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நல்லா கோல்ட் ஆகிடுச்சு, நல்லா வெட்டிட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் டிப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இது ஒரிஜினல். ஸோ லெமிங்டன் கேக் எப்படி இருக்கோன்னா இந்த மாதிரி டிப் பண்ணிடணும். அந்த ஒரு வார்ம்னஸ் இருக்கிற போது இதுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஜூஸியாக இஞ்சிக்கும். அண்ட் நம்ம வந்து இந்த கோகோனட் இது மேலே போட்டுக்கணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த டெசிகேட் கோகோனட் டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொப்பரை தேங்காய் டேஸ்ட் இருக்கும். சோ அந்த சாக்லேட் வித் கோகோனட் ஃப்ளேவர்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். சோ நம்ம மித்த பீசஸ்லாம் அந்த மாதிரி போட்டு எடுத்துறலாம். லெமிங்டன் கேக் ரெடி ஆயிடுச்சு வித் சாக்லேட் ஃப்ளேவர். எப்படி இருக்கு, எப்படி இருக்கு கண்ணா? கார்த்தி அந்த ஒரு இதை பிட்டு காமி கார்த்தி. ஆக்சுவலாக உள்ள நல்லா அப்படியே அந்த ஒயிட் ஃப்ளேவரில் இருக்கும். ஆ பாருங்க அந்த இதில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த உள்ள அந்த ஸ்பாஞ்ச் கேக். ஆ ஸோ இதுதான் எக்ஸாக்ட் சாக்லேட் லெமிங்டன் கேக். நல்லா இருக்கா அந்த சாக்லேட் வித் கோகோனட் டெசிகேட் கோகோனட் அந்த ஃப்ளேவர். ஸோ வீக்கெண்டுக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் சொன்னோம் இல்லையா, ஹஸ்பண்ட்க்கும் வந்து இப்போ லீவ் ஃபோர் ஷட் டவுன் இந்த ஊரில் மேக்ஸிமம் ஐடியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ டூ வீக்ஸ் லீவு அப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் எங்கள் ஹாலிடேஸ் அப்படி தான். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வீக்கெண்ட்காக சாப்பிடுவோம். யம் யம் யமி. நல்லா இருக்கா கார்த்தி? ஸ்பாஞ்ச் கேக்கில் பிளெயின் ஸ்பாஞ்ச் கேக்கு தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்கா? என்ன இப்படி சொல்லிட்டேன், தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு கடைசியில். ஓகே, பட் சாக்லேட்டோட அந்த தேங்காய் சேர்க்கும் போது எப்படி இருக்கு? ஓகே ஃபைன். நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கல, நான் டேஸ்ட் பண்ணோம். யம்மியா இருக்கு. நல்லா இருக்கு. ஹவ் டேஸ்ட் இருக்கலாம். ஸோ நீங்களும் சாரி வேலை இருக்கு, நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லை சும்மா நார்மலாகவே ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இது பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை தருவீங்க அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஸோ நம்ம இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் ரம்யா அண்ட் ஃபேமிலி சைனிங் ஆஃப். பை பாய்.